வெளிநாட்டில் போகும்போது படிக்கிறதுக்காக ஒரு வேலைக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் போகும்போது தெரியாத இடத்துல நம்முடைய தமிழர்கள் வந்து மாற்றிக்கொள்ளும் பொழுது அதை மீட்டெடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய கடமை. முதலமைச்சர் அலுவலகத்திலும் அதை நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கின்றோம். நாங்கள் அது நம்ம கும்பகோணம் என்று சொல்லும் பொழுது அவர்களை மீட்டெடுக்கிறதுக்கான என்னென்ன, ஏன்னா பொதுவாக இப்போ நடந்த உக்ரைனில் நடந்த அந்த போரும்போது அவங்களை உடனடியாக அவருக்கு தனியாக எப்படி நாம் வந்து முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் செய்து கொண்டு வந்தார்களோ அதற்கான ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து அவர்கள் மீட்பதில் ஒன்று முயற்சியாக இருப்போம். மாநாட்டில் பற்றி நான் பேச விரும்பல, அதுக்கு எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் அதுக்கான பதிலடி கொடுப்பார்கள். முதலமைச்சர் சொன்னது போல் தான், நமக்கு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை யார் சொன்னாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதுக்கு தகுந்தாற் போல் நம்மை நாம் வடிவமைத்துக் கொள்வோம். ஆக்கப்பூர்வம் இல்லாத கருத்துக்கள் வருகின்றது, வேண்டுமே அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் பேசுகிறேன் சொன்னால் அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம். நமக்கு மக்கள் வாக்களித்தது அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக அதை மட்டும் நாம் செய்வோம். இல்லை, அதை நான் ஏற்கனவே வந்து அங்கே இருக்க லோக்கல் நம்முடைய மாண்புமிகு கொரோடாலேருந்து அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அது ஒரு கோரிக்கையாக வைத்தார்கள். அதை வந்து மாற்றக்கூடாது என்று சொல்லிட்டாங்க, அது மாற்றப்படாது. கடந்த முறை வந்து RSS வந்து பள்ளிகளை வந்து இது நடத்தக்கூடாது நம்ம போராடி இருக்கிறோம், இப்போ மீண்டும் அந்த ஒரு அச்சுறுத்தல் வருதாது? இல்லை, அந்த மாதிரி எங்களுக்கு டீச்சர்ஸ் எங்கள் ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த கேட்டாலும் நாங்கள் யாருக்குமே வந்து அதுக்கான அனுமதி வந்து நாங்கள் வழங்குவதில்லை. பொதுவாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்டிருக்க இந்த பேரணிக்கு அவங்க என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பை அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு தெரியும். யாரும் வந்து நம்மளுடைய சாவரனிட்டியாக இருந்தாலும் சரி, நம்முடைய இன்டெகிரிட்டி, நம்முடைய இறையாண்மையை பாதிக்கின்ற வரணும் எதுவும் இருக்கக்கூடாது என்கின்ற வகையில் ஒரு எச்சரிக்கையை தான் விட்டுருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் அது கவனத்துடன்